பெரும் சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஜே பிம் திரைப்படம் வன்னியர்களின் குறித்தான இழிவான பல காட்சிகளையும் குறியீடுகளையும் அந்த சமூகத்திற்கு எதிராக வேண்டுமென்றே படத்தில் வைத்த இயக்குனர் மற்றும் நடிகர் சூர்யா அவர்களை கண்டித்து தமிழக அளவில் கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய போராட்டத்தினை வன்னியர் சங்கமும் பாமகவும் எடுத்தது அதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணையதளத்தின் பலத்தை காண்பிக்கும் வகையிலும் உலக அளவில் ட்விட்டரில் ட்ரெண்டிங் செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இந்த சூர்யா அகேன்ஸ்ட் வன்னியர் சூர்யா ஹேர்ட் இயர்ஸ் அமேசான் ஹேர்ட் ஸ்டாப் போன்ற ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் காலை ஆறு நாற்பது மணி அளவில் சரியாக தொடங்கப்பட்டு தற்போது நாம் பதிவேற்றம் செய்யும் இதுவரை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளை உருவாக்கி தமிழக அளவில் முதலிடத்திலும் உலக அளவில் நான்காவது இடத்திலும் தங்களினுடைய பலத்தை நிறுவுத்தி இருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடி விங் வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்களின் கொள்கைகள் ஒரு சமூகத்தின் மீதான வன்மங்களை அவ்வப்போது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களின் மீது திணிக்கக்கூடாது என்பதுதான் இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கினுடைய மூலதனம் முக்கியத்துவம் என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் வட்டாரங்கள் ஐடி விங்குகள் இந்த காட்சிகள் இடம்பெறுவது எனக்கு தெரியாது என்று மழுப்பியும் திரு ஞானவேல் அவர்கள் என்று ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்கிற ஒரு அறிக்கையும் வெளியிட்டார் அந்த அறிக்கையும் அடிப்படையாக வைத்தே பாமக மற்றும் அன்னியர் சங்கத்தினர் ட்விட்டர் ட்ரெண்டிங்கை மேலும் மும்முனை நீட்டியுள்ளார்கள் வருந்த வேண்டாம் மன்னிப்பு கேளுங்கள் காட்சிகள் தெரியாமல் வைக்கப்பட்டதல்ல வேண்டுமென்று திட்டமிடப்பட்டதுதான் என்ற ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தைகளையும் அதிலே இடம்பெற செய்து தமிழக அளவில் முதலிடத்தில் ட்விட்டர் ட்ரெண்டிங் செய்துள்ளார்கள் இதனை கண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய பலத்தை கண்ட தமிழக அரசியல் மற்றும் திரைத்துறையினை திகைத்து போய் நிற்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் அறியப்பட்ட உண்மை மேலும் சூர்யா அவர்களும் ஒரு தற்கூரித்தனமான ஒரு கடிதத்தை வெளியிட்டதற்கு அவர் வருந்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றார்கள்